வணக்க மக்கள், இது ஒயிட் டென்ஷன். நான் உங்கள் விஜய். தாதா சஹாப் பல்கி அவார் துண்டிராஜ் கோவிந்த் பல்கி 30 ஏப்ரல் 1870 பிறந்தாரு. இவர் எல்லாருமே இந்திய திரைப்படத்துறையோட தந்தையை தாங்க கருதப்படுவாங்க. ஏன்னா இவர் வந்து 1910 இருந்து 1940 வரைக்கும் பல படங்களை வந்து உருவாக்கியிருக்காரு. பெரும்பாலும் அத்திரைப்படங்களையும் இயக்கவும் செய்தார். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் இந்தியாலேயே வெளியே வந்த படம் ராஜா ஹரிச்சந்திரன்ற படம் தாங்க. அதை எடுத்தவர் இவர் தான். 1913 அப்ப இருந்த சினிமா காலகட்டத்துல கலர்ஸ் கிடையாது, அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு ஊம படம் மாதிரி தாங்க இருக்கும். அதுலயே இவர் வந்து ஹரிச்சந்திர படத்தை வந்து எடுத்திருக்காரு. தன்னுடைய தீவிரமான முயற்சியால ஒரு படத்தை எழுதியும் இயக்கியும் இருக்கார். அதாங்க ராஜா ஹரிச்சந்திர படம். இந்த படத்துல நடிக்கிறதுக்கு எப்படி நடிகர்களை தேர்வு செய்யுதுன்னு இவர் யோசிக்கவே இல்லைங்க. அவருடைய குடும்பத்துல இருக்க 18 பேரையும் இவர் வந்து நடிக்க வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட இதுதாங்க இந்தியாலே முதல் குடும்ப படம். இவருக்கு என்னென்ன எல்லாம் தெரியும்னு பாருங்க. பிலிம் டைரக்டரா வந்திருக்காரு, ப்ரொடியூசரா வந்திருக்காரு, ஸ்கிரீன் ரைட்டரா வந்திருக்காரு, எடிட்டரா வந்திருக்காரு, ஹார்ட் டைரக்டர், காஸ்டியூம் டிசைனர், மேக்கப் ஆர்டிஸ்ட். ஒரு சினிமாக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவர் வந்து ஒரு படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஒரு படத்தோட நிக்கலங்க, தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து எடுத்திருக்காரு. 95 ஃபியூச்சர் லார்ஜஸ்ட் பிலிம் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம 27 ஷார்ட் பிலிம்ஸ் வந்து எடுத்திருக்காரு. 19 இயர்ஸ் இதுக்காக வந்து அவர் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. 16 பிப்ரவரி 1944 இவர் காலமானார். இந்தியால சினிமா இண்டஸ்ட்ரி உருவானதுக்கு காரணமே இவர் தாங்க. அதனால இவர் பெருமைப்படுத்துற வகையில தாதா சஹாப் பல்கின்ற அவார்டை வந்து அறிவிச்சிருக்காங்க கவர்மெண்ட். இந்த அவார்டை யாருக்கு தராங்கன்னு பாத்தீங்கன்னா, சினிமா இண்டஸ்ட்ரியில வாழ்நாள் முழுக்க மக்களை மகிழ்ச்சி படுத்துற நடிகர்களுக்கு தாங்க இந்த அவார்டை வந்து தந்துட்டு வராங்க. அப்படிப்பட்ட அவார்டை ஃபர்ஸ்ட் வாங்கினது 1982 13 நேஷனல் பிலிம் அவார்ட் ஃபங்க்ஷன்ல எல்வி பிரசாந்த் தாதா சாஹிப் பல்கி அவார்டை வாங்கியிருக்காரு. 1996 44th நேஷனல் பிலிம் அவார்ட்ல சிவாஜி கணேசன் அவர்கள் தாதா சாஹிப் பல்கி அவார்டை வாங்கியிருக்காரு. 2010 58th நேஷனல் பிலிம் அவார்ட் ஃபங்க்ஷன்ல கே பாலச்சந்திரன் அவர்கள் தாதா சாஹிப் பல்கி அவார்டு வாங்கியிருக்காரு. அவரை தொடர்ந்து இப்ப தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் அவர்களுக்கு 2019 16th நேஷனல் பிலிம் அவார்ட் ஃபங்க்ஷன்ல தாதா சாஹிப் பல்கி அவார்டு தந்திருக்காங்க. 2019 COVID-19 ப்ராப்ளம் இருந்ததுனால அந்த அவார்டு வந்து 2021 வந்து கிடைச்சிருக்கு நம்ம ரஜினி அவர்களுக்கு. இந்த அவார்டு தாங்க எல்லாத்துக்குமே மேல. 1975 அபூர்வ ராகங்கள் படத்துல ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அறிமுகமானார். அதுக்கப்புறம் கமல்ஹாசன் கூட இவர் வந்து சேர்ந்து பல படங்கள் வந்து நடிச்சிருக்காரு. ஆனா இவரோட முதல் படம் வந்து தனியா நடிச்சதுனால சில படங்கள் வந்து தோல்வியில முடிஞ்சது. அதுக்கப்புறம் இவரோட தீவிரமான முயற்சியிலும் தீவிரமான எண்ணத்திலையும் எப்படியாவது இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில தன்னோட பேரை பதிச்சே ஆகணும்னு சொல்லி பல முயற்சிகள் எடுத்தாரு. தீவிர முயற்சிக்கு அப்புறம் இவருடைய ஸ்டைல், இவரோட நடை உடை பாவனை, இது எல்லாமே மக்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வானத்துல இருக்கிற ஸ்டார்ல சாதாரணம், எங்க சூப்பர் ஸ்டார் தான் தலைவரா வரணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே அவரை சூப்பர் ஸ்டார்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹீரோவா மாறி தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில ஒரு சூப்பர் ஸ்டாரா நின்னாரு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள். நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் இரட்டிப்பு சந்தோஷத்தோட இருக்காரு. தாதா சஹா பல்கி அவார்டு இது ஒரு காரணம். இன்னொன்னு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மகளான சௌந்தர்யா விசகாந்த் அவர்கள் புதுசா ஒரு ஆப் வந்து உருவாக்கி இருக்காங்க. அதோட பேர் வந்து ஹுட் ஆப். எழுத்து மூலியமா தெரியப்படுத்த வேண்டிய விஷயங்களை நம்மளோட சொந்த வாய்ஸ்லயே தெரியப்படுத்தலான்னு இந்த ஆப்பை வந்து உருவாக்கி இருக்காங்க. இதுல நம்ம எந்த மொழியில வேணாலும் பேசலாம். இந்த ஆப்பை ஃபர்ஸ்ட் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் சொந்த குரல்ல பதிவு பண்ணிருக்காரு. எல்லார் சார்பாகவும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தாதா சஹா பல்கி அவார்டுக்கு பெஸ்ட் விஷஸ். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மகளான சௌந்தர்யா விசகாந்த் அவர்களுடைய புதிய ஹூட் ஆப் வந்து எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. சௌந்தர்யா விசகாந்தோட புதிய ஆப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க.